வணக்கம். உங்கள் மாயன் செந்தில் குமார் என்ற பதிவு மிகவும் முக்கியமானது. கால சர்ப்ப தோஷம் பிளஸ் ராகு கேது தோஷம் இதெல்லாம் ஒன்று தான். பட் ஆனாலும் இது ஒருத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தடையாக வரும். கல்யாண தடை தான் மெயினாக இருக்கும், அதேமாதிரி வேலை தடை கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி தடைகள்னு ஒரு மனுஷனுக்கு என்ன வருதோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா, எல்லோரும் எங்கே போனாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு கேது தோஷம் இருக்கும், இல்லைனா உங்களுக்கு அது சாபம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இல்லை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகையான பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா இரும்பு சம்மந்தப்பட்ட எந்த பாத்திரமாக இருந்தாலும் சரி, அதுக்கு கால சர்ப்ப தோஷம் இருக்கிறதோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சனிக்கிழமைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், காலையில் குளிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, குளிச்சிடக்கூடாது. குளிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு இரும்பு சட்டி இல்லாட்டா இரும்பு சம்மந்தப்பட்ட பாத்திரத்தில் பால் ஊற்றணும், பச்சை பால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு ரெண்டு மூணு சிட்டிகை மஞ்சள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, அதை நல்லா கலக்கிட்டு அப்படி கையில் ரெண்டு கையிலையும் பாத்திரத்தை கையில் வச்சுக்கிட்டு ராகு பகவானையும் கேது பகவானையும் நம்ம என்ன பண்ணுறோம் மனசார நினச்சிக்கோங்க. இல்லைன்னா கோவில் வாசலில் கூட நீங்கள் போயிட்டு நல்லா ப்ரே பண்ணிக்கிட்டு அங்கே உள்ள அரச மரம், அதாவது இல்லைனாக்கா அங்கே இல்லைனாலும் அரச மரத்துக்குள்ளே போய், அரச மரம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்துக்கு நான் சொல்லியிருப்பேன், ஏன்னா அரச மரத்துலேயே பார்த்திங்கன்னா தீர்வுகள் அத்தனையும் அடங்கியிருக்கும். அதனால் அவர் வேரில் அந்த இரும்பு கடாய் இருப்பதையும் அதோடு சேர்த்து கொண்டு போய் அவரோட மரத்தில் ஊற்றிட்டு வந்தாலே போதுமான விஷயந்தான். இது வந்து அற்புதமான ஒரு பரிகாரம். ஒரு சனிக்கிழமை தேர்ந்தெடுத்துக்கோங்க. இன்னும் எத்தனை சனிக்கிழமை பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. மூணு சனிக்கிழமை இப்போனா ரொம்ப ரொம்ப நல்லது, முடியாததுக்கு ஒரு சனிக்கிழமை பண்ணாலே போதுமான விஷயந்தான். ஆனால் தொடர்ந்து ஒரு மூணு உங்களால் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பெரிய ரிசல்ட் கொடுக்கும். இந்த ராகு கேது பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கும், ஆனால் அத்தனை பேருமே நம்ம வசமாக்கி கொண்டால் ராகு கேதுவும் நமக்கு அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. யாரும் எந்த தெய்வங்களும் பார்த்திங்கன்னா நமக்கு தீங்குகள் செய்ய மாட்டாங்க, ஆனால் தோஷங்கள்னு வரும் பொழுது சில பாவங்களால் நம்மளுடைய முற்பாவங்களால் இல்லை கர்மாவால் ஏற்படக்கூடிய பின்னி பிணைக்கப்பட்ட இந்த ராகு கேதுவும், அதாவது பின்னி பிணைக்கப்பட்ட பிரச்சனையாகவும் இருக்கலாம், பின்னி பிணைக்கப்பட்ட நன்மையாகவும் இருக்கலாம். ஆக பிரச்சனையிலேருந்து விடுபட்டு நம்ம நன்மைக்கு வர வேண்டும் என்றால் அந்த சிக்கலை எடுக்க வேண்டும், நேர்கோட்டு கொண்டு வந்து அதுக்கப்புறம் நம் வசமாக வேண்டும், வசமாக வேண்டும். இல்லைனால் விஷமாக இருக்கக்கூடிய அனைத்து வகையான தோஷங்களும் நமக்கு பாசமாக வலையாக மாறும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த பாச வலையாக மாறணும்னா இந்த பரிகாரங்கள்லாம் ஈஸி, ரொம்ப சிம்பிள். ஒரு கடாயை எடுத்துக்கலாம், இல்லாட்டா இரும்பு பாத்திரம் எடுத்துக்கலாம். வாங்கிட்டு நான் சொன்ன மாதிரி இந்த வஸ்துக்களை எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம ஒரு சனிக்கிழமை இல்லைனா மூணு சனிக்கிழமையும் நம்ம கையால் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க ஊற்றலாம். முடியாத பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா பையன் பொண்ணு எல்லாம் எது எங்கேயோ துபாயிலையோ எங்கேயோ ஒரு ஃபாரினில் இருக்காங்க, அவங்களால பண்ண முடியல, நான் தாயும் தாய் பண்ணலாம், ரத்த சம்மந்தப்பட்டவங்க யார் வேணாலும் பண்ணலாம். அது பண்ணாக்கா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் முடியாத பட்சத்துக்கு, சரிங்களா? சில பேருக்கு நம்பிக்கை இருக்காது, அவங்களுக்காக வேணால் முடியாத பட்சத்துக்கு அவங்களுடைய ரத்த சம்மந்தப்பட்ட அக்கா தம்பி அண்ணன் இந்த மாதிரி அப்பா அம்மா இது மாதிரி யார் வேணாலும் செய்யலாம். செய்யும் பொழுது 1% அதுக்கான விஷயம் குறையும் வரைஞ்சு மற்றபடி பரிபூரணமாக அவங்களுக்கும் போய் சேரும். இது ஒரு பரிகாரம். இரண்டாவது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயந்தான். 1 கிலோ நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வாங்கிக்க வேண்டியது நிலக்கரி, ஒரே ஒரு தேங்காய், சரிங்களா? இந்த 6 குளங்கள் கடற்கரை எங்கே வேணாலும் இதை நீங்கள் போடலாம். நீங்கள் அதேமாதிரி தான் ஒரு சனிக்கிழமை போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 1 கிலோ வாங்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த நிலக்கரி அது ஒரு துணியில் கூட எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு 3 பக்கம் தலையை சுற்றி 3 பக்கம் அதேமாதிரி கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் பண்ணிவிட்டு அந்த கடற்கரையிலையோ 6லையோ அப்படி விட்டுட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த தோஷம் நீங்கும். அடுத்தது அதே தேங்காய், சரிங்களா? நீங்கள் எப்போ அந்த அடுப்பு கறியும் சேர்த்து முடிச்சிட்ட பிறகு தேங்காய்லையும் அதேமாதிரி 3 சுற்று சுற்றுங்க, அதேமாதிரி இல்லை ஆன்டி கிளாக்வைஸ் கிளாக்வைஸ் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து இந்த கறி நிலக்கறி தேங்காய் எல்லாத்தையும் அப்படியே முடித்தா சேர்த்து அப்படியே நீரோட்டத்துலேயே விட்டலாம். ஆக நம்ம நிலக்கரியையும் அதேமாதிரி கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் சுற்ற போகிறோம், அதேமாதிரி தேங்காயையும் சுற்ற போகிறோம், சரிங்களா? யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு எது தோஷம் இருக்கிறதோ அவங்க இந்த இது செய்தால் முழுமையான பலன் கிடைக்கும். பட்டண்டு பட்டுவிடும், எது பட்டுவிடும், துன்பங்கள் பட்டுவிடும், பட்டண்டு எல்லாம் கொட்டிவிடும், எது தோஷங்களும் பாவங்களும் பட்டுவிடும். ஆக எல்லாத்தையும் ராகுக்கு எது தோஷம் உள்ளவர்கள் எது செய்தார்கள் என்றால் மிகவும் அருமையான ஒரு பரிகாரமாக இருக்கும். ஒரு சனிக்கிழமை தான் செய்ய போகிறோம். அந்த 6 குளம் இல்லைன்னா உங்களுக்கு கடல் எதில் வேணாலும் இந்த இதை நீங்கள் அப்படியே கரைச்சிடும், கரைச்சாக்கா முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கும்னு நம்ம முன்னோர்களும் சித்தர்களும் சொல்லியிருக்காங்க. அற்புதமான ஒரு மெத்தர், 2 மெத்தர் சொல்லியிருக்கேன். செய்து பலன் பெறுங்கள், நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.